பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஒரு காரியத்தை. என கண்பானுள்ள இந்த நிகழ்ச்சியை எப்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள்? சிலர் தொடர்ந்து பார்க்கிறீர்கள், சிலரெல்லாம் சொல்றீங்க ஆனந்தமா இருந்ததுங்கிறீங்க, சிலர் ஆச்சரியமா இருந்ததுங்கிறீங்க, சிலர் ஆசீர்வாதமா இருந்ததுங்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்தவைக்கு மகிமை யாருக்கு? கிறிஸ்துவுக்கே. ஏன்னா மகிமை அவருக்கு தான், மாட்சிமை அவருக்கு தான். அதனால திசை தெரியாம தேடி அலைந்த என்னையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாருனா மகிமை யாருக்குரியது? அவருக்குரியது. ஏன்னா நாம் அடிக்கடி பாடுவோம், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே, கத்தாதி கத்தன் மன்னாதி மன்னர் வாழ்க. ஏன்னா அவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம். ஏன்னா நம்மை வாழ வைக்கிற தெய்வம். ஐயா, இன்றைக்கும் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு சின்ன தலைப்பு தான், உன் செய்தி என்ன? திரும்பவும் ரூத்தின் புஸ்தகத்திலே 3:16 உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் அங்கே ஒரு செய்தி, மாமி தன் மருமகளிடத்தில் கேட்கிறாள், என் மகளே உன் செய்தி என்ன? அவ போவாஸ் தனக்கு செய்ததையெல்லாம் வந்து விவரித்து சொன்னாலாம். இன்றைக்கு நாம சொல்லுகிற செய்தி என்ன? இயேசு இந்த உலகத்தில் சொன்ன செய்தி என்ன? அவரை குறித்து சொல்லப்பட்ட செய்தி என்ன? உங்களை குறித்து, என்ன குறித்தும் வேலை பார்க்குற இடத்துல சொல்கிற செய்தி என்ன? நாம் தங்கி இருக்கிற வீட்டில் சொல்லப்படுகிற செய்தி என்ன? சிலருக்கு துர்ச்செய்தியை கூட நற்செய்தியாக மாற்றிடுற காலத்தில் இருக்கிறோம். உதாரணமாக சொல்லுவேன், ஒரு வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு. அப்போ என்ன விருந்துங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, என் மாமியார் மறித்து போனாங்க, அதுக்கு சந்தோஷத்துக்கு விருந்துனாங்க. என்னன்னு கேட்டேன், இருக்கிற வரைக்கும் படாத பாடு படுத்துனாங்க, இன்னைக்கு தாங்க எனக்கு கிறிஸ்மஸ்ன்னாங்க. எனக்கு கண்பானவளே, ஆனால் எத்தனை பேர் தன் மாமியிடத்தில் நல்ல செய்தியை கேட்கிறோம், மாமி மருமகளிடத்தில் நல்ல செய்தியை கேட்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வேதாகமத்தை திறந்து எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் உங்களை எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுவோமா? இடமிருந்து பெண்மண் உண்டாக்கிய வித்தக இடமிருந்து எண்ணில்லா வந்தாசை இல்லமக்கே வரும் கண்களை தள்ளாட ஒட்டா, காலை தள்ளாட ஒட்டா, புரஞ்சாது காப்பவன் காலை தள்ளாட ஒட்டா, வேலையில் நில்லிச வேலரு காப்பவன், வேலையில் நில்லிச வேலரு காப்பவன்.
ஐயா எதுக்கு கண்களை ஏறெடுக்கிறோம் நீதிபதிகள் 25:25 பார்க்கிறோம் தூரத்திலிருந்து வரும் செய்தி நீதிபதிகள் 25:25 தூர தேசத்திலிருந்து வரும் செய்தி நல்ல செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் தூர தேசம்னா எங்க நம்முடைய தேசம் எங்க இருக்கு பரலோகம் அவ்வளவுதான் அங்க இருந்து தான் செய்தி என்ன செய்யணும் வரணும் அங்க இருந்து ஒரு செய்தி வருது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி அந்த செய்தி என்னையா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பானவர்களே இன்னொரு நல்ல செய்தி இருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் இன்னைக்கு என்னத்த செய்தியை சொல்றோம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல செய்தியை கூறி அவர் என்ன செய்தார் பிரசங்கித்து வந்தார் அது மட்டுமல்ல அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிச்சிருங்க பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் நம்ம கூட இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஆனா நம்ம வாயிலிருந்து என்ன போனாலும் என்ன இழந்தாலும் எதை இழந்தாலும் நம்ம வாயிலிருந்து வர வேண்டியது என்னது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நற்செய்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் சொன்னது என்ன மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது ஒவ்வொரு நல்ல செய்தியும் கிருடனு கூட நல்ல செய்தி சிலுவையில சொன்னார் அவன் பார்த்த ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல நினைச்சுக்கோருந்தான் கேட்டான் கேட்டு முடிக்கல ஒரு நல்ல செய்தி வந்துச்சு இன்றைக்கு என் கூட என்ன செய்வேன் பரதேசியில் இருப்பாய் எனக்கு கண்பான இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகலருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதனாலதான் சீஷர்களை பார்த்து சொன்னாரு வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும் சகலருக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் யாவையும் அவர்கள் கை கொள்ளவும் அவர்களுக்கு உபதேசம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இந்த நல்ல செய்தியை சொல்லணுங்க ஏன்னா செய்தி இன்னைக்கு இருக்க மக்கள்கிட்ட வர்ற செய்தி எல்லாம் பெரும்பாலும் என்ன செய்தியா தான் இருக்கு துர்ச்செய்தி தான் வருது சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோம் ஜீவ தந்த நன்மை பெறி ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் மீட்க வந்த இயேசு ராஜனே சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன் ஜீவ தந்த நன்மை பெறி ஆடிடுவேன் மகிழ்ந்தாடிடுவோம்
கேட்க வந்த கேட்டு ராஜனை போட்டிடுமோ பாட்டிமை பொருந்து மகத்துவத்துக்காய் பல்லவரை போட்டிடுவோ சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவோ தீபம் தந்த கல்விப்பதை பாடிடுவோ மகிழ்ச்சாடிடுவோ மீட்க வந்த இயேசுராஜன் எதுக்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அவர் வந்து நடந்து 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 பிரயாணம் பண்ணி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்தார்? பிரசங்கித்தார். மத்தேயு 14:35 பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:35. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் நல்ல கவனிங்க, யாவரும் யாரெல்லாம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் என்ன செய்தாங்க? சொஸ்தமானார்கள். சொஸ்தமானது மட்டுமல்ல, இந்த செய்தி சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்புனாங்க. ஏன்னா இது பரவணும், நீ நானும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், நித்தியத்தின் பிதா, சமாதான பிரபு. 7:14 ஏசாயா அதே இன்னும் அவளுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். நாம கூட பாடுறோம்ல, இம்மானுவேல் ரத்தம் ஊற்றிதோ, என் பாபம் போக்கு தீபம் ஊற்றிதோ. அல்லேலூயா பாடுதோ, கல்வாரியை தேடுதோ. அல்லேலூயா பாடுதோ, கல்வாரியை தேடுதோ. அந்த தேவ தயமிதோ, அன்பில் இல்லத வெள்ளம் பெருகுது. அன்பில் இல்லத வெள்ளம் பெருகுது. இம்மானுவேலில் ரத்தம் ஊற்றிதோ, என் பாவம் போக்கு பாடுதோ, கல்வாரியை தேடுதோ. அல்லேலூயா பாடுதோ, கல்வாரியை தேடுதோ. அன்பான தேவ தயவிது, வெள்ள பெருகுது. ஐயா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர் பிரசங்கித்துட்டு போயிட்டார். நம்மகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு அதிகாரமும். அது மட்டும் இல்ல, சர்ப்பங்களை எடுக்கலாம், தேள்களை மிதிக்கலாம்,
வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். கைகளை வைப்பீங்க, வியாதிஸ்தர் மேல என்ன செய்வீங்க, நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடிச்சா கூட அது அவர்களை சேதப்படுத்தாது, கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் என்ன செய்யணும், நல்ல செய்திய சொல்லணும். இன்னொரு செய்தி இருக்கு, ரெண்டு நாளாகமும் 7:9 திருப்புங்கள். 8 நாளை ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். ஆசரித்தார்கள் 7 மாதத்தின் 23 தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தார். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். நல்ல செய்தியோட நீ என்ன செய்யணும், வீட்டுக்கு போகணும். இந்த தொலைக்காட்சியை கேட்டு உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கல, நீ நல்ல செய்தி மனமகிழ்ச்சியோட செய்தியை கேட்கணும். அதே போல பாருங்க, சத்துருவை கீழ்ப்படுத்தின செய்தியை சொல்லணும். 2 ராஜாக்கள் 7:4 குஷ்டரோகிகளும் சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இதுல நான் மௌனமா இருந்தா நம்மையில என்ன செய்யும், குற்றம் சுமரும். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். ஏன்னா சத்துரு மடங்கடிக்கப்பட்டு விட்டான், தேசத்துல விடுதலை பெற்றிருக்கிறோம். நல்ல செய்தியை சொல்லணும். இன்னைக்கு உன் செய்தி என்ன? என்னைக்கும் போல என் பிரச்சனை என்னைக்கு மாறும், என்னைக்கு தீரும்? இன்னைக்கு குழம்பிட்டே உட்கார்ந்துருக்கேங்க, நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா முடிவுண்டு. எனக்கு அன்பானவர்களே, நல்ல செய்தி உனக்கு வரும். எங்கிருந்து? தூர தேசத்திலிருந்து. தூர தேசங்கிறது எது? பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வரும். சகரியாவுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:13 தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட செய்தி வரும். நீங்க பல நாளா ஜெபம் பண்ணி காத்திருப்பீங்க, ஒரு நல்ல செய்தி வரும். சகரியா முதிர் வயது மட்டும் ஜெபித்து கடைசி வந்துட்டான். கடைசி நேரத்துல அப்பதான் அவனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்து? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவியாகிய எலிசபெத், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார். இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருப்பீங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போது. உன் மனைவி கர்ப்பவதியாயிருக்கிறாள். உன் மனைவி என்ன செய்வாள்? உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று அவனுடைய பெயர் என்ன வைக்கணும்? யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுபானமும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியரை அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். உங்க பிள்ளைகளை குறித்து நல்ல செய்தி வரப்போகுது. தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அது மட்டும் மக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவான். 19
தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்னும் தூதன் உன்னுடனே பேசவும் இந்த நல்ல செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஓமையாயிருப்பாய் என்றான். அப்படி ஆயிராதீங்க, உங்களுக்கு நல்ல செய்தி வரும், உங்க வேண்டுதல் கேட்கப்பட்ட செய்தி வரும். நிச்சயமா நல்ல செய்தி இந்த வருஷத்தின் கடைசியில நீங்க நினைக்கலாம் இனிமே என்ன செய்தி வந்துற போது. பிரசங்கி சொல்லுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லதா தான் இருக்கும். நல்ல செய்திகள் வரும், எலும்புகளுக்கு ஆரோக்கியம் வருகிற செய்தி வரும். ஐயா ஒரு நல்ல செய்தி பல நாளாக காத்திருந்ததுல ஒரு செய்தி வரும். எங்க இருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும், தூர தேசத்திலிருந்து வரும். என கண்பார்களே, உன் பிள்ளைகள் வரப்போகிற நாட்கள்ல எப்படி இருப்பாங்க, அந்த பிள்ளைகளை குறித்த நெடுநாள் காரியத்தை குறித்த செய்தி உனக்கு வரும். ஒருவேளை நாம நினைக்கலாம், நம்ம எப்பவும் போல எனக்கு என்ன வந்துட போகுது, நம்ம வாயிலிருந்து நல்ல செய்தி வருதா? மகளே உன் செய்தி என்ன, மகனே உன் செய்தி என்ன, இன்னைக்கு உங்க செய்தி என்ன? மார்க்கு 14:9-10 வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9-10. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலில் தரிசனமான அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். எந்த செய்தி? இயேசு உயிர்த்தெழுந்தார். 1 ராஜாக்கள் 1:42 ஒரு செய்தி வந்துச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 1:42 அவன் பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனதான் வந்தான். அப்பொழுது அதோனியா உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றார். அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக ஏது? தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே. உடனே அத்தனை பேர் என்ன ஆயிட்டான், இருக்கிற இடத்தோடு ஓடி போயிட்டான். சில நல்ல செய்தி வந்துச்சுன்னா அங்க நிக்கவே முடியாது. அதே 1 ராஜாக்கள் 1:11 பாருங்க. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இது சில தீர்க்கதரிசி அந்த காலத்துல நம்மள மாதிரி அவனும் சேட்டை, அவளுக்கு தெரியாட்டாலும் சரி வீடு தேடி புறப்பட்டு போய் இந்தவாறு நீ வாட்டில இருக்க, உனக்கு தெரியாதா செய்தி? இன்னைக்கு நிறைய பேர் சும்மா இருக்கிறவனை தூண்டி விடுறவனும் உண்டு. நாம மட்டும்தான் சேட்டவனும் தீர்க்கதரிசிகளும் அந்த காலத்தில் சும்மா இருக்கல. நாத்தான் நல்ல செய்தியை கொண்டு வரவன் தான். ஆனால் இப்போ பச்சை பாட்டை போய் என்ன சொல்றான், உனக்கு தெரியாதா? திரும்ப அந்த 11 வசனத்தை பாருங்க. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீதின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தி உனக்கு நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அடேங்க அப்பா, தூண்டி விடுறதுலேயும் ஆலோசனை கொடுக்கறதுலையும் அந்த காலத்து தீர்க்கதரிசி சேட்டை பண்ணவனு இருக்கத்தான் செஞ்சான். ஏன்னா இது நமக்கு விளங்காது, அவர் என்ன ஆலோசனை சொன்னார் கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். தாவீது ராஜாவினிடத்தில் போய், நீ தாவீது ராஜாவிடத்துல போய், ராஜாவாகிய ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள்.
நீ அங்கே ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்தேன். ஜாலராடிப்பேன் உன் வார்த்தைகள். உனக்கு பின் வந்து வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். என கண்வானவர்களே, ஒரு செய்தி பச்சைவாளுக்கு மனசுக்கு பக்குங்குது, ஒரு செய்தி எல்லாரையும் ஓடி போய்க்குது. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, நல்ல செய்தி, நல்ல செய்தி. ஓ செய்தி என்ன? துர்ச்செய்தியா நற்செய்தியா? அல்லது முடிய போகிற போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிற செய்தியா? எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்க, பரவசம் அடைகிறீர்கள், நல்லது. ஆனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 4000 ரூபா ப்ரோக்ராம் கட்டினா தான் வரும். ஆண்டவர் அநேகரை எழுப்பி தரணும். அது மட்டுமல்ல, மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் எத்தனையோ மராமத்து பணிகள் கிடக்கு, இல்லை ஆண்டவர் அநேகரை எழுப்பி தரணும். மாதாந்திர கூட்டங்கள் ஆங்காங்கே நடக்குது, இதற்கு தேவைகள். நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர் இந்த நாட்களில் திரையில் காட்டப்படுற ஃபோன் நம்பரை பாருங்க, அதில் வீட்டில் இருந்த மாதிரிக்கே ஜிபே இல்லையா, ஃபோன்பே எல்லாம் இருக்கு. கத்தர் ஏவினால் அப்படி இல்லை, ஏன்ட்ட கேட்டால் சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, எனக்கு தாராளமாக சொல்லுங்க, அதை விட எனக்கு வேற வேலையே கிடையாது. அது மட்டுமல்ல, எழுதி அனுப்புறோம் பிரதர், கொஞ்சம் பெருசாக இருக்குன்னீங்கன்னா ஒன்றுமில்ல. பாஸ்டர் அகஸ்டின், தபால் பெட்டி எண் 7, நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 19 அல்லது 62-50-19, எதனாலும் போடுங்க, எனக்கே வந்து சேர்ந்துடும். உங்களுக்காக ஜெபித்தது நல்ல செய்தி வர்ற வரைக்கும், எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு நல்ல செய்தி வர வரைக்கும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல செய்தி, எங்கள் செய்தி மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, எங்களுடைய செய்தி மற்றவர்களை தட்டி எழுப்புறதா இருக்கணும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட நல்ல செய்திகளை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் செய்திகளை, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் என்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நல்ல செய்தியை சொல்ல என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில். தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.